அட, இது நம்ம சியான் விக்ரமாச்சே. இப்போ புது லுக்ல அடையாளமே தெரியாம மாறி போயிட்டாரு. நம்மளோட சியான் விக்ரம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு படத்துல கமிட்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னா அவரோட லுக் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஸோ இது அடுத்த படத்துக்கான லுக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 1.5 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லாங் ஹேர்ல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரீசன்ட் பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 1 பார்ட் 2 நடிக்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் தங்கலான் படத்துல நடிக்கிறதுக்காகவும் இவர் கொஞ்சம் லாங் ஹேர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக்ல தான் வந்து இருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சங்கர் பர்த்டே அவர்களுடைய பர்த்டே பார்ட்டியில ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருக்காரு சியான் விக்ரம் அவர்கள் பல டைரக்டர்ஸோட ஒன்னா நின்று. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தா சியான் விக்ரம் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது, அட நம்ம விக்ரம் அவர்கள் தான் இப்போ நியூ லுக்ல இருக்காரு. அண்ட் ஹேர் எல்லாம் செம்மையாக கட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேது கிளைமேக்ஸில் ஒரு ஹேர் கட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேர் கட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சியான் விக்ரம் அவர்களுடைய நியூ லுக் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போட்டோவை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த லுக்கில் விக்ரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க.